ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிரசன்னமோடு கூட இருக்கிறதற்காய் நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 41வது ஜெபநாளுக்காய் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவனாகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே விசேஷமாய் பாஸ்டர் அஜிகுமார் அவர்கள் நம்மை ஆராதனையில வழிநடத்தும் பொழுது இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே ரெவரண்ட் ஜே ஆர் செல்வின் சிங் அவர்கள் நாகர்கோவிலிருந்து நம்மோடு கூட இணைகிறார்கள். ஸ்தோத்திரம். அவர் என்னுடையதான நண்பர். வேதாகம கல்லூரியில் ஒருமித்து படிக்கவும் ஊழியர்களில் பங்கு பெறவும் கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளில் அவர் நம்மோடு கூட இருப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். தொடர்ந்து நாம் இப்பொழுது ஜபித்து ஆண்டவருடைய நாமத்துக்கு நிறைய கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய கண்களை மூடி ஜபம் பண்ணுவோம். பரலோக தகப்பனே, நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே 41வது நாள் ஜபத்திற்காய் அடியே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த ஜபத்துல வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்திலே இறங்கி ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில எழுந்துள்ளபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் தேவனே, இந்த நாளிலேயும் தேவனுடைய திவ்ய பிரசன்னத்தை நாங்கள் உணர நல்ல ஆராதனையிலே ஆண்டவரே நாங்கள் கலந்து கொண்ட தேவனை ஆராதிக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே போல உம்முடையதான வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் அதன்படி நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட நேரலையில இணைகிற, அதே போல ஜூம்ல இணைகிற கர்த்தாவை மற்ற எல்லா பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்தும் தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. இந்த நாளில் அதற்கு பிற்பாடு நடைபெறுகிற ஜெபங்களில் எல்லாம் தேவனுடைய விசேஷித்த கரமங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தயவுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களும் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் பாஸ்டர் அஜிகுமார் அவர்கள் நம்மை ஆராதனையில் வழிநடத்தும்படியாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜீசஸ். Praise the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் இந்த மாலை நேரத்தில் மகிமைப்படுவதாக. நாம் ஆண்டவரை துதிக்க இந்த நாளிலும் கடந்து வந்திருக்க கர்த்தர் நமக்கு செய்ததான இந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களில் எல்லாம் கண்மணி போல நம்மை பாதுகாத்த ஆண்டவர் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நம்மை நடத்தி வருகிற அவருடைய தயவிற்காக நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை சற்று நேரம் நாம் மகிமைப்படுத்துவோம். Jesus name, thank you Lord. Me stotrikrom andavare de daivu periya andavare irakam periya andavare stotram. Hallelujah. Amukku nandri andavare, nandri andavare. Vaanamum boomiyum olindu ponaalum en vaarthaigal oru poludum olindu povadhille endru solli engalukku vaakkapanin andavar. இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் அறைந்தனக்காந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே என்னை நடத்தும். நமக்கு தந்ததான வாக்கு தத்தங்கள் எல்லாம் வல்லமையுள்ள வாக்கு தத்தங்கள். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு சந்ததியை தந்து
பூமியின் மணலை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஏற்ற நேரமான பொழுது ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஏற்ற நேரமான பொழுது ஆண்டவர் அந்த வாக்கு திட்டங்களை நிறைவேற்றினார். ஆனால் அந்த வாக்கு தத்துவம் கேட்ட பொழுது ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்துவத்திற்குரியதான எந்த விதமான சாத்தியதைகளும் எந்த விதமான ஹல்லேலூயா சத்தியமான சூழ்நிலைமைகள் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவன் அதை விசுவாசித்தான். ஏனென்றால் வாக்குரைத்த தேவன் அவர் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன் என்பதை ஆபிரகாம் நன்றாய் அறிந்திருந்தான். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிற தேவன். ஒரு விசை கூட வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல மாலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க தொடர்ந்தும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பாடல்களை பாடி உம்மை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் தாமே தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கிருபைகளினாலே கர்த்தரங்களை மூடிக்கொள்ள வேண்டும். எங்கள் வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஒரு பழைய பாடல், ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே என்ற ஒரு பாடல். அன்பின் ஆவியே அன்பின் ஆவியே அபிஷேகம் இன்று தாருமே. ஆமீன். இந்த நாட்களிலே ஒரு அபிஷேகத்திற்கு நேராக இன்னும் ஆண்டவர் நம்மை ரினியூவல் பண்ணும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்னை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும், என் பாத்திரம் நிரம்பி வழிகட்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு அபிஷேகம் தேவை. அவருடைய ரினோவேஷன், அதாவது எப்பொழுதுமே ஒரு புதுப்பிக்கிற அனுபவம் நமக்குள்ளே உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பாடல்கள் பாடும் பொழுது ஆவியில நிறைந்து கர்த்தரை துதிக்க நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே அபிஷேகம் இன்று தாருமே. சொல்லுவோம் எல்லாரும், ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் இன்று தாருமே. பாத
மந்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்மலை தடாகமாக வேண்டுமே, பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்மலை தடாகமாக வேண்டுமே, கற்பாறை நீரூற்றாக வேண்டுமே, வரப்புகள் யாவும் தணிய வேண்டுமே, கற்பாறை நீரூற்றாக வேண்டுமே, வரப்புகள் யாவும் தணிய வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, வேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. மேலசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே, ஜனத்தின் மேலசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே, ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே, ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக. வாழ்விலே மாறுதல் வேண்டுமே, ஊழியத்தில் எழுப்புதல் வேண்டும், பாலிடங்கள் எல்லாம் அரண்மனையாய் மாற வேண்டும். உள்ளத்தில் ஆறுதல் வேண்டுமே, வாழ்விலே மாறுதல் வேண்டுமே, உள்ளத்தில் ஆறுதல் வேண்டுமே, மாறுதல் வேண்டுமே, ஊழியத்தில் எழுப்புதல் வேண்டுமே, பாழிடங்கள் அரண்மனை ஆக வேண்டுமே, ஊழியத்தில் எழுப்புதல் வேண்டுமே, பாழிடங்கள் அரண்மனை ஆக வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கைகளை தட்டி அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. சொல்லுங்க எல்லாரும், ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே, எங்கள் அபிஷேகம் இன்று தாருமே, எங்கள் அபிஷேகம் இன்று தாருமே, எங்கள் அபிஷேகம் இன்று தாருமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே இந்த மாலை வேளையில் எங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஊழியங்களில் ஒரு அபிஷேகம், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அபிஷேகம் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய அனாயிண்டிங் இருக்க வேண்டும் ஆண்டவரே. லார்ட், வி நீட் யுவர் அனாயிண்டிங் திஸ் ஈவினிங். இந்த மாலை நேரத்தில் உம்முடைய அனாயிண்டிங் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஃபில் அஸ் லார்ட் வித் யுவர் மைட்டி பிரசன்ஸ். உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தினாலே எங்களை மூடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே ஒரு வல்லமையுள்ள கருவியாய் மாற்றும் ஆண்டவரே. அநேகருக்கு பயனுள்ள, எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்க, அநேகருக்கு பயனுள்ள ஒரு கருவியாய் என்னை மாற்றும் ஆண்டவரே.
அதற்காக என்னை நிரப்புங்க. இதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உன்னதங்களிலே பறப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Oh hallelujah, those who wait upon the Lord will not weary. Oh hallelujah, they will renew their strength and they will fly high. Avargal unnadangalile parappargal. Yes Lord, this evening Lord, we are waiting upon you Lord Jesus. We want a special anointing this evening, oh God. Oru visheshamana abhishegathai kathar engalukku tharumbadiyai chebikkrom andavare. Hallelujah, andavare indha abhishegam engalukku podadhu thagappane. Ummude vasanangalai aalamai arindhu kolvadharkaga desathile ummude suvisheshathai arivippadharkaga ஊழியங்களை இன்னும் வல்லமையாய் செய்வதற்காக வல்லமையாய் பாடும்படியாய் வல்லமையாய் துதிக்கும்படியாக எங்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரினியூ அஸ் லார்ட், கிரியேட் இன் அஸ் லார்ட் எ நியூ ஹார்ட். எங்களுக்குள்ள ஒரு புது இருதயத்தை ஆண்டவர் சிருஷ்டிப்பீராக. ஆண்டவரே, ஒரு புது அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும்படியாய், எங்களை ஆண்டவரே மீண்டுமாக புதுப்பிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாய்கள் திறந்து கர்த்தரை துதிக்கிறவர்கள், கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கிறவர்கள், கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கலாம். அந்நிய பாஷைகளில் ஆண்டவரை பேசுகிறவர்கள், ஆண்டவரிடத்தில் துதிக்கிறவர்கள், அந்நிய பாஷைகளில் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நிரப்புங்காண்டவரே, 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 உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்காண்டவரே. ஹல்லேலூயா. தேவ மகிமையால கர்த்தரங்களை நிரப்பும், உம்முடைய அக்கினால கர்த்தரங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னை. சேர்ந்து பாடுவோம். ஜீசஸ் நேம். நிரப்பிடுங்க, கைகளை உயர்த்தி நிரப்பி நிரப்பிடுங்க என்னையே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. உந்த அபிஷேகத்தின் தைல நிரப்பிடுங்க என்னை. கைகளை உயர்த்தி உந்த அபிஷேகத்தின் ரிதோலோபோ நல்லத்தினால். ஹல்லேலூயா. நிரப்பிடுங்க என்னையே. கரத்தை சேர்த்து வைத்து ஒரு கரத்தை நாம் பரலோகத்திற்கு மேலாக உயர்த்தி உந்த அபிஷேகத்தின் தைலத்தினாடுங்க. தேற்றிடுங்க என்னையே. உந்த அபிஷேகத்தின் தைலத்தினா தேற்றிடுங்க என்னையே. நிரப்பிடுங்க, ஒரு லாஸ்ட் டைம், நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. அல்லேலூயா. அபிஷேக தைலம் ஆண்டவர், இந்த அபிஷேகத்தின் தைல
சக்தியினால் நிரப்பிடுங்க ஆண்டவரே, நிரப்பிடுங்க என்னை உங்கள் அபிஷேகத்தின் தைலத்தின் அல்லேலூயா, நிரப்பிடுங்க என்னை அல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் நாம் அந்நிய பாஷைகளிலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்கள், கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறவர்கள் ஸ்தோத்திரங்களை சொல்லி, நிரப்பிடுங்க ஆண்டவரே, நிரப்பிடுங்க, 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 அவளை வளமையால நிரப்புங்க அபிஷேக தைலத்தினாலே. எல்லா தடைகளும் மாற்றப்படுவதாக, தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. In the name of Jesus, we pray it and break it mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறவர்கள் உடைக்கிறோம், தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. தடைகள் எல்லாம் மாற்றி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறபடியினாலே ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக கடந்து போனது போல, இந்த நாட்களிலே எங்கள் ஊழியங்களுக்கு முன்பதாக, எங்கள் வாழ்க்கைக்கு நேராக, எங்களுக்கு முன்பதாக தேவன் கடந்து போகும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்காய் பரலோகம் திறக்கப்படுவதாக, பரலோகத்தின் அக்கினி இறங்கி வருவதாக. எலியா ஜெபித்த பொழுது எலியாவினுடைய அமேன் பலியின் மேலே வானம் திறக்கப்பட்டு, வானம் திறந்து அக்கினி மழை பொழிந்தது போல, இந்த மாலை நேரத்திலோ உம்முடைய அக்கினியின் மழை எங்கள் மீது ஊற்றப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய அக்கினி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. Fill us Lord, fill us Lord, fill us Lord. உம்முடைய மகிமையால் எங்களை நிரப்புங்க, உம்முடைய அக்கினால் எங்களை நிரப்புங்க, உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க, உம்முடைய இரக்கங்களினாலே நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க, உம்முடைய பலத்தால் இடை கட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனங்கள் உண்டாகட்டும், இப்பொழுதே தரிசனங்கள் உண்டாகட்டும், இப்பொழுதே உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிப்பாடுகள் உண்டாகட்டும், ஊழியத்தை குறித்த, தேசத்தை குறித்த பாரங்கள் உண்டாகட்டும். ரெண்டு கைகளையும் தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியாலே, Yes Lord, we give you glory, we give you honor, we give you glory. All glory belongs to you, Lord. You deserve it, Lord. Yes, Jesus' name. Praise the Lord. Hallelujah. Father God, in the name of Jesus, we come to your throne of grace this evening. Lord, thank you, Lord, for accepting our prayers and worship. Lord, we want to thank you, Lord, for the things that you have done in our lives. Thank you, Lord, for the blessing that you have showered upon us. And thank you, Lord, the mercy that is, Lord, already showered in our lives, O God, Jesus. Thank you, Lord, for the salvation and the experience of salvation. You have died on the cross and shed the blood for us. On the third day, you have rose again. Hallelujah. And Lord, you have conquered the deaths over the world, O God. In the உலகத்தில் இருக்கிற எல்லா மரணத்தையும் ஆண்டவரே நீங்க ஜெயித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். Lord, this evening, let the power of cross, let the power of resurrection will empower us, Lord. We want to do greater things for your kingdom. Greater things, O God. அநேக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே சொல்ல வேண்டும். Lord, to proclaim your word all over the universe, O God. We submit everyone, O God. We believe that this evening
you have poured out your spirit to many of them, Lord Jesus. We submit everything into your hand, O God. Ella thudiyum ganavum magimaiyum umakku oruvarukke nangal seluthugirom. Yesuvin naamathil jabam kelunga nalla pidave. Amen. 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 God bless you. Kathar ungalai aashirvadipparaga. Praise the Lord. Thank you, Pastor Ajay Kumar. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த வேளையில எங்களை நடத்தின நல்ல ஆராதனைக்காய் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய திவ்ய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே பெரிய காரியங்களை செய்கிறது என்பதுல சோதரம் எந்த மாற்றமும் இல்லை. இந்த நாளிலேயும் விசேஷமாக சோதரம் ஆராதனைக்கு பிற்பாடு நம்முடைய மத்தியிலே நாகர்கோயில் இருந்து ஜே ஆர் செல்வின் சிங், ரெவரண்ட் ஜே ஆர் செல்வின் சிங் அவர்கள் நம்முடைய மத்தியில தேவனுடைய வார்த்தை கொண்டு வருவார்கள். அவர்கள் அசம்பிளி ஆஃப் காட் சபையினுடையதான போதகர். அது மாத்திரமல்ல, என்னோடு கூட வேதாகம கல்லூரியிலே படித்தவர். நாங்கள் ஒருமித்து ஆண்டவருடைய வார்த்தையை படித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளிலேயும் அவர் நம்முடைய மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். அநேக ஜனங்களின் மத்தியிலே தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம் சோதரம். இன்றைக்கு அவர் நம்முடைய மத்தியில் இருப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவரை வாழ்த்தி வரவேற்கிற நம்முடைய ரெண்டு கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். இப்பொழுதும் ஆளுநர் பாஸ்டர் ஜே ஆர் செல்வின் சிங் நம்முடைய மத்தியிலே. வெல்கம் பாஸ்டர். நாமத்தில் இந்த நல்ல தருணத்துக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். உலகம் முழுவதும் உள்ள தேவ பிள்ளைகள் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவது பெரிய சந்தோஷம். அதுக்கு காரணமாயிருக்கிற இந்த துல்லிகா டிவிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பெரும் முயற்சி எடுத்து கர்த்தருடைய சேவைகளை செய்கிற பாஸ்டர் விஜயகுமார், அன்பு போதகர் பாஸ்டர் அஜிக்குமார் அவர்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்கிறேன். நாம் இணைந்து பல்வேறு இடங்களிலிருந்து பல தரப்பட்ட மக்கள் நீங்க இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கிறீங்க. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நாம இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அடுத்த சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்காக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்ப போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்துள்ள நிமிடங்களை நம்மோடு பேசுவாராக. அவருடைய திவ்யமான சத்தம், அவருடைய மாற்றமில்லாத வசனம் இந்த ராத்திரி நேரத்தில் எங்கெல்லாம் இருந்து கேட்கிறீங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வாராக. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். அப்படி ஒரு விஷய கண்களை மூடி எங்களோடு பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த ராத்திரி நேரத்துல சில அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. சூம்ல நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம், இல்லை பேஸ்புக்லயோ எங்க வடவர் மேபி எப்படி நீங்க பார்த்தாலும் சரி, கர்த்தருடைய மகிமைய கர்த்தருடைய பிரசன்னத்தினால கர்த்தர் இந்த ராத்திரி உங்களை நிரப்புவாராக. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் இணைந்து எல்லாரும் இணைந்து இது ஒரு பெரிய முயற்சி, அது ஒரு பெரிய முயற்சி. ஆமா, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் பலர் இணைந்து ஆமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு 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 நல்ல ஆவிக்குரிய முயற்சி கர்த்தரவைகளை வாக்கி பண்ணுறான். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த ராத்திரி நேரத்துல கர்த்தருடைய மகிமையினால் கர்த்தர் ஒவ்வொருவரை நிரப்புவதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ. ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, என்னோடு பேசுங்க ஆண்டவரே. உங்க சத்தத்தை நான் கேட்கணும், உங்க வார்த்தையை நான் கேட்கணும் ஆண்டவரே. உடைந்து போன உள்ளங்கள் இதில் இருக்கலாம், தோற்று போன அனுபவத்தோடு நீங்கள் இருக்கலாம். இந்த ராத்திரி தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக. நன்றி வாரும் தூயாவே. உடைய மகிமைய நாளங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்க பிரசனத்து நாளைகளை நிரப்பு ஆண்டவரே. கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே, உங்களுடைய மகிமை நாளைகளை நிரப்பும் அப்படியே ஒரு விஷயம் சொல்லுவீங்களா? உங்களுடைய பிரசனத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை நான் வாஞ்சிக்கிறேன். தூய் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறேன். சேர்ந்து அப்படி சொல்லுங்க பாப்போம். தேங்க்யூப்பா. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக. இந்த ராத்திரி நேரத்துல சிதைந்து போன ஆவிக்குரிய வாழ்வு, மூடப்பட்ட சபைகள்,
சீர்குலைந்த தேசம் ஒரு மாற்றத்துக்கு நேராய் கர்த்தர் இந்த ராத்திரி கொண்டு வர விரும்புகிறார். Something new. God is going to rebuild your spiritual life. God is going to rebuild the churches. God is going to rebuild the nation. ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். கண்களை மூடி Thank you. நன்றி ஆவியானவரே. உங்க மகிமை எங்கள் மேல வெளிப்படுவதற்காக நன்றி சொல்லுகிறேன். சொல்லுங்க இப்போ வர வேண்டும் அமன் நல்லவரே பொல்ல துயாவியே ஷபபஹதர பௌரியதர பௌரஹதனப சில நுகத்தடிகள் முறிவடைவதாக சில பலவீன ஆவிகள் உடைவதாக ஆவியானவரே ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஒரு அற்புதம் இந்த ராத்திரி நடப்பதாக ஒரு உயிர் மீட்சி உண்டாவதாக மகிமையை நாங்க பார்க்கட்டுமே மகிமையை நாங்க அனுபவிக்கட்டுமே தேங்க்யூ சர்வல்லமையுள்ள நல்ல பிதாவே தொடர்ந்து எங்களோடு பேசுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் அத்தனை பேரையும் நான் வாழ்த்துக்கிறேன் சற்று நேரம் சிந்தனைக்காக யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுவோம் யோவேல் புக் ஆஃப் ஜோயல் சாப்டர் 2 வெர்ஸ் 25 யோவேல் 2:25 நான் வாசிக்க கேட்கலாம் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:25 நான் வாசிக்க கேட்கலாம் திரும்ப தருவேன் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க இந்த காலை இந்த ராத்திரி நேரத்துல ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்ம திரும்ப கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த இந்த புரோகிராமுக்காக நேற்றுக்கு பாஸ்டர் அஜித்குமார் அவர்கள் என்னோடு சொன்ன பொழுதும் தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து இருந்த பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களோடு சொல்லும்படி எனக்கு சொன்னார் உங்க வாழ்க்கையில திரும்ப கட்டுகிற கர்த்தர் எத்தனை பேர் ஆமென்னு டைப் பண்றீங்க எங்களோடு இணைஞ்சிருக்கிறீங்களா முடிந்தா நீங்க யூடியூப்லயோ பேஸ்புக்லயோ நீங்க பார்க்கும் போதே ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்க திரும்ப கட்ட போறதுக்காக உமக்கு நன்றி நான் ஒரு 3 காரியத்தை உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன் நம்பர் 1 சிதைந்து போன ஆவிக்குரிய வாழ்வை ஆண்டவர் திரும்ப கட்டுகிறார் நம்பர் 1 சிதைந்து போன ஆவிக்குரிய வாழ்வை கர்த்த திரும்ப கட்டுகிறார் நம்பர் 2 மூடப்பட்ட சபைகளை கர்த்த திரும்ப திறக்கிறார் ஹல்லேலூயா நம்பர் 3 சீர்குலைந்த தேசத்தை கர்த்த திரும்ப சரி பண்ண விரும்புகிறார் இந்த 3 காரியத்தை உங்களோடு நான் மிக சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஜெபத்தோடும் மிகுந்த எதிர்பார்ப்போடும் கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் இணைந்திருக்கலாம் அநேகர் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறீங்க தேவ வார்த்தைகளை கவனிக்கிறீங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன் நிச்சயமாகவே நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தலாம் நம்பர் 1 கவனிங்கள் நான் பேசுவதை சற்று நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன் சிதைந்து போன ஆவிக்குரிய வாழ்வை கர்த்த திரும்ப கட்ட விரும்புகிறார் ஹல்லேலூயா இன்னைக்கு என் வாழ்க்கையில அநேக சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன் என் வாழ்க்கை உடைஞ்சு போச்சுது பாஸ்டர் என்னால ஜெபிக்க முடியல ஒருத்தர் சொன்னா நான் பழைய வாழ்க்கைக்கே போயிட்டேன் பழைய குடி ஒரி பழைய பாவம் பழைய சாபம் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் சபைகளை எடுத்து பார்த்தா தெரியும் ஆவிக்குரிய மெத்தனம் ஆவிக்குரிய வாழ்க்கையில சீர்குலைவுகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சிதைவு ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த ராத்திரி நேரம் இந்த சேனல் மூலம் நீங்க உலகத்துல எங்க இருந்து பார்த்தாலும் சரி எந்த மொழிய நீங்க பேசுறவங்களா இருந்தாலும் சரி அதெல்லாம் விஷயம் இல்ல உன்னே ஒன்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பதிவு பண்ண விரும்புறேன் ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப கட்ட விரும்புகிறார்
ஹல்லேலூயா. ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், நமக்கு சபை இருக்கும் போது, ஆராதனை இருக்கும் போது நாம ரெடி ஆயிருவோம், நாம இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கொள்ளுவோம். இப்போ ஆலயம் இல்ல, சபைகள் சரியாக இயங்கல, நம்மை அறியாமலே ஒரு மெத்தனம், நம்மை அறியாமலே நம்ம ஒரு சோர்வு. இந்த ராத்திரி கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரை பார்த்து நான் இதை சொல்ல விரும்புறேன், ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை ஒன்று உயிர் மீட்சி அடைய செய்வாராக. கைகளை உயர்த்தி எங்களோடு இணைந்தபடி ஆமேன் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. பைபிள் சொல்லுகிறது, உயிருள்ளவன் உயிருள்ளவன் என்று பெயர் ஒன்றும் செத்தவனாயிருக்கிறாய். ஹல்லேலூயா. நேயருடைய ஆவிக்குரிய வாழ்வு நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா தெரியும், நேயருடைய ஆவிக்குரிய வாழ்வு இன்னைக்கு பெயர் தான் உயிருள்ளவன், ஆனா ஆவிக்குரிய அனுபவத்தில் உள்ள மெத்தனம், நம்மை செத்து போன அனுபவத்துல நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைய பண்ணி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு தடங்கல்களை கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவ பிள்ளைகளே, ஆவி நிரம்பி உங்களை பார்த்து நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்க்க விரும்புகிறீங்க. ஹல்லேலூயா. உடைந்து போன ஒரு வாழ்க்கை, நீங்க நினைக்கலாம் என்னால ஜெபிக்க முடியல பிரதர், என்னால ஜெபிக்க முடியல. ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நம்மை ஒரு ஜெபிக்கிறவர்களாக தேவ சத்தத்தை கேட்கிற முந்திய அனுபவத்தில் கர்த்தருக்கு திரும்ப எழும்பும்படி கர்த்தர் நம்மை கிருபை செய்ய வரும். எத்தனை பேர் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்படி கர்த்தருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்களா? என் வாழ்க்கை திரும்ப கட்டப்படணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில திரும்ப ஒரு உயர் மீட்சி உண்டாகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு மூன்று கருத்தை நான் உங்களோட பேச விரும்புறேன். ஒரு மூன்று விதமான ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ், ஆவிக்குரிய தரம், ஆவிக்குரிய நிலைகள் இன்னைக்கு இருக்கிறது. நான் பேசுறது சபை சம்பந்தமாகவே பேசுறேன், விசுவாசியுடைய வாழ்க்கை சம்பந்தமாகவே பேசுறேன். சிலரை கேட்டா சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த லாக்டவுன்ல எனக்கு இருந்த பலம்லாம் போயிருச்சு, ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? என்ன அழகா ஆண்டவர் ஆராதிப்பேன், என்ன சந்தோஷமா கத்திர மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்னால ஜெபிக்க முடியல. வேதத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ரூத்தின் புஸ்தகம் 1:21 ஆமா, நீங்க போதகர்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன். உங்களை வாழ்த்துக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அசோக், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மைக்கேல் அவர்கள், இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவுடைய கரம் உங்களோடு இருக்கட்டும். கவுனிங்கள், ரூத்தின் புஸ்தகம் 1:21 சொல்லது. ரூத்தின் புஸ்தகம் 1:21 சொல்லுகிறது, ஒரு காலத்துல எனக்கு வல்லமையை பெற்றவன் ஒரு காலத்துல, once upon a time, ஒரு காலத்துல நான் நல்லா ஜெபம் பண்ணினேன் பாஸ்டர், ஒரு காலத்துல என்னால ஜெபிக்க முடிந்தது, ஒரு காலத்துல தேவ சத்தத்தை நான் கேட்டேன், ஒரு காலத்துல ஆவியானவருடைய தெளிவான சத்தம் எனக்குள்ளே துணித்து கொண்டு இருந்தது. இன்னைக்கு எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே சம்பந்தம் இல்லாம இருக்கிறேன், இந்த ராத்திரி கத்தரங்களோடு பேசுகிற கத்தர் உங்களை தொடுகிறத நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில சொல்றீங்க, ஆண்டவரே என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டும் ஆண்டவரே, திரும்ப கட்டுவேன் என்று சொன்னீரே, திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கை உடஞ்சு போயிருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிம்சோனை கேட்டா என்னால ஜெயிக்க முடியல, நானும் ஜோமண்ணி பாக்குறேன், நானும் ஏதோ செய்து பாக்குறேன், பட் கண்ணோட்டம் என்னால முடியல, என்னால முடியல. இந்த ராத்திரி ஆவியானவர் உங்களை பார்த்துதான் சொல்ற, பலன் இல்லாத நேரம் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு துணையாளர் இருக்கிறா. இந்த லைவ்ல நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய கரம் உங்க மேல வந்து அமருவதாக, உங்கள் மேல கர்த்தருடைய கை வந்து அமருவதாக. எத்தனை பேர் ஆவியில் நிரம்பி செபிக்க ஆரம்பிக்கிறீங்க, என் வாழ்க்கை தரங்கள் மாறட்டும் ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருமைகள் மெத்தனோ மெத்தனோ, அந்த ஆவிக்குரிய மெத்தனோ இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி மாறி போவதாக. ஹல்லேலூயா. இவனை கேட்டா சொல்லுவான், தாவீது சொல்றான் பாருங்க, தாவீதுடைய அனுபவம், இஸ்ரவேல் மக்களுடைய அனுபவத்தை கேட்டா சொல்லுவான். சங்கீதம் 137, பாஸ்டர் என் கிண்ணறத்தை எல்லாம் இப்ப அலறி செடியின் மேல தூக்கி வச்சேன். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல கிண்ணறத்தை பாடின பாடினா அபிஷேகம் இறங்கிருச்சு, ஆனா இப்போ கிண்ணறம் எங்க போயிருச்சு? அலறி செடிக்கு மேல.
there is no prayer life, there is no Bible meditation, nothing in my life. ஒன்றுமில்லாத ஒரு அநேக சொல்வதான் கேட்கிறேன், என்னால முடியல பாஸ்டர். தேவ பிள்ளையே, இந்த ராத்திரி நேரத்துல சிதைந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப கட்டுகிற ஒரு கர்த்தரை, திரும்ப கட்டுகிற கர்த்தரை நமக்காய் கிரியை செய்ய விரும்புகிறார். ரெண்டாவது ஒரு குரூப் இருக்குது, இது என்னன்னா, அன்னைக்கு இருந்த பேலன் இந்த ஒரு ஒரு 70% அதிகமானவங்க இப்பதான் சொல்றாங்க எனக்கு பேலன் இல்ல பாஸ்டர், என்னால ஜெபிக்கும். நம்ம சபையோட நான் சொல்றேன், ஒரு சபை எடுத்துட்டீங்கன்னா 100 பேர் இருப்பாங்கன்னா 70 பேருடைய ஆவிக்குரிய வாழ்வு சபைக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்க போதில் அடிக்கடி பேசிக்கொண்டிருக்க காரியம், இனி சபைகள் சரியாக திறந்தா பொழுது திறந்த பிற்பாடு எத்தனை பேர் சர்ச்சுக்கு வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் சபையை மறந்துட்டாங்க, நிறைய பேர் ஆண்டவரை ஆராதனைக்கு போவோம் வாருங்கள் என்கிற எண்ணமே இல்லாத ஒரு அனுபவத்துல தான் ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றார், திரும்பி வரணும் மகனே, நான் உங்களை திரும்ப வலப்படுத்த விரும்புகிறேன். நம்பர் 2, சில ஒரு குரூப் இருக்குது, அவங்க சொல்லுவாங்க அதே பல ஒரு 20% சொல்றாங்க, பரவாயில்ல பாஸ்டர் லாக்டவுன் ஆனாலும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணி, கொஞ்சம் லைவை பார்த்து, கொஞ்சம் ஜபத்தை பார்த்து, கொஞ்சம் பர்சனல் ஜபம் ஓட்டவர் எதோ கொஞ்சம் செய்து கொஞ்சம் மெயின்டைன் பண்றேன். ஒரு 20% காலேபு சொல்றான் பைபிள்ல, காலேபு அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கும் இருக்குது. மார்ச் 22 முன்னால எனக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கும் எனக்கு இருக்கிறது என்று 20% மக்கள் தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு இருந்த ஜபம் நான் ஜபம் பண்றேன் பாஸ்டர், சபைகள் மூடினாலும் ஆலயத்திலே போக முடியாத சூழல் உண்டானாலும் நாங்க செபிக்கிறோம். ஹல்லேலூயா, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது ஒரு குரு, இதைத்தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆழமா சொல்ல விரும்புறேன். மூன்றாவது ஒரு குரு, ஒரு 10% 100 பேர்னா ஒரு 10 பேர் அவங்க சொல்லுவாங்க, அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு எனக்கு 2x பலம், இந்த லாக்டவுன் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறது. கை தட்டி அப்படி அனுபவம் இருக்குன்னா நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த ஒரு வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த லாக்டவுன் நமக்கு நிறைய விஷயம், மீடியா அளவுல இருக்கலாம், இல்ல டெக்னாலஜியா இருக்கலாம், இல்ல ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்குது. ஹல்லேலூயா, கொஞ்சம் பேர் தான் சொல்லுவாங்க அன்னைக்கு இருந்ததை விட 1 ஸ்டெப் ஜெபம் பண்ண, 1 ஸ்டெப் முன்ன வர, 1 ஸ்டெப் இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி சேர, இன்னும் கர்த்தருக்காக வாழ கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இவர்களை நினைச்சுதான் பரலோகம் சந்தோஷப்படும். ஆமென். பைபிள் சொல்லுது, அன்னைக்கு நியாய பிரமாணம் இல்லைன்னா பைபிளோ தேவ வார்த்தையோ இல்லாத காலத்திலும் தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே உத்தமமாய் வாழ்ந்தவன் நீதான் என்று பரலோகம் நம்மை குறித்து சொல்லுவதாக. கைகளை உயர்த்தி வராலே லூயா சொல்லுங்க. இந்த குரூப் மூணாவது ஒரு குரூப், 5 தாலந்து வாங்கி கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்த இவங்க 10 மாத்துறாங்க, 2 வாங்கினவங்க 4 மாத்துறாங்க. நமக்குள்ள இருக்கிற ஆவியின் வரங்கள் இந்த லாக்டவுன்ல இந்த ஜெப நாட்கள்ல இன்னும் அதிகப்படுவதாக. ஹல்லேலூயா, நான் ஜெபிக்கும் போதே ஆவியானருக்கு சொல்றாரு, இந்த லாக்டவுன் முடிஞ்சு உங்க சபைகள் மீண்டும் சரியா திறக்கும் போது, முழுவதும் திறக்கும் போது நாம போய் நிப்பம் பாருங்க. முன்னதை விட இவர் சாதாரணமா இருந்தாரு, எப்படி இப்படி சம்பவித்தது? அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, நீங்க கேட்க முடியும் எப்படி? ஹல்லேலூயா, ஏன்னா நீங்க தனியா உட்கார்ந்து தேவ பாதத்துல ஜெபிக்க 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 கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் உங்களோட கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பாரு. என் மகனே இதை செய், இந்த லாக்டவுன் நமக்கு ஒரு ஒரு பிராக்டிக்கல், 40 நாட்கள் மோசே தனியா இருந்தது போல நாம சில நாட்கள் ஆண்டவரே பேசுங்க, ஆண்டவரே எங்க சபையை குறித்த திட்டங்களை தாங்க, ஆண்டவரே நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா இனி போய் சபையில நிற்கும் போது, விசுவாசிகளே தேவ பிள்ளைகளே, நீங்க அடுத்தவங்க பிசினஸ் செய்யும் போது, அடுத்தவங்களை அடுத்த காரியத்துக்கு நேரா உங்களுடைய இயல்பு வாழ்க்கை சரியாகும் போது முந்தினதை விட மகிமையான அபிஷேகம், முந்தின சபையின் மகிமையை காட்டிலும் பிந்தின சபையின் மகிமை அதிகமாக இருக்குன்னு பைபிள் சொல்லுது. எவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த ஒரு 10 பேர் தான் நான் நினைக்கிறேன், அந்த 10 பேர்ல இந்த குரூப்ல இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் மாற்றுவாராக. விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கைய தட்டி அப்படி நன்றி சொல்லுங்க, ஆண்டவரே நான் அதைத்தான் விரும்புறேன், நான் அதைத்தான் விரும்புறேன் ஆண்டவரே. அந்த பத்து பேர் என்னை அந்த 10ல ஒண்ணா மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, கவனிக்கிறீங்களா? சிதைந்து போகும் ஆவிக்குரிய வாழ்க்கை, வருத்தத்தோடு சொல்றேன், இங்க சபைகளும் சரி மற்ற இடங்களிலும் சரி, நிறைய பேர் சொல்ற ஒரு காரியம், ஆண்டவர் அறிஞ்ச அநேக இப்ப பழைய குடி வரைக்கும் போயிட்டாங்க பாஸ்டர், பழைய அநேக தேவ அன்பை விட்டு போய்விட்டாங்க பாஸ்டர்.
வருத்தமா இருக்குதுங்க. நம்முடைய இந்த டிவி பாக்குற உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குது. ஒரு ஆத்மா கூட சிதைந்து போக கூடாது. நம்ம வாழ்க்கை சிதைந்து போக கூடாது. நம்பர் டூ, நாம முதல் ஆயத்தப்படுவோம், அப்புறம் நம்ம கூட உள்ளவங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்த ஒரு ஆத்துமா கூட, போதகர்களே, ஆண்டவர் சமூகத்தில் நாம சொல்லுவோம், நீங்க கொடுத்த ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவது உமக்கு சித்தம் இல்லையே, உமக்கு சித்தம் இல்லையே. இந்த ஆத்துமாக்களுடைய உத்தரவாதம், ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த உத்தரவாதத்தை நான் சரியா செய்ய கர்த்தர் கிருபை தருவான். முதலாவது சொன்னேன், சிதைந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கைய கத்த திரும்ப கட்ட விரும்புகிறார். நம்பர் டூ, மூடப்பட்ட சபைகள், சிதைந்து மூடப்பட்டிருக்கிற சபைகளை கத்த திரும்ப கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, சபைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்குது. சில தளர்வுகள், எனக்கு இந்த சில தளர்வுகள்னு சொன்ன உடனே எகிப்துல இஸ்ரவேல் மக்களுக்கு சில தளர்வுகள் கொடுத்தான், அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னன்னா, எக்ஸோடஸ் யாத்திராகமம் 8 யாத்திராகமம் 8 25 வசனம் அப்படி எடுத்துக்கொள்றீங்களா? பைபிள் எடுத்துக்கோங்க. யாத்திராகம புஸ்தகம் எக்ஸோடஸ் புறப்பாடு 8:25 வாக்கியம், யாத்திராகமம் 8:25 வசனம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள். தேசத்துல தானே பலியிடுங்க. ஃபர்ஸ்ட் தலரேப்பா, நீங்க ஆராதனை தானே கேட்டீங்க, இங்கேயே ஆராதிங்க. உடனே இவங்க சொன்னாங்க, சரி பாஸ்டர், சரிங்க ராஜாவே, அப்படி சொல்லல. என்ன சொன்னா, எப்பா, எகிப்தியரின் அருவறுப்பு நாங்க ஆராதிக்க முடியாது, இந்த தளர்வு எங்களுக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு தளர்வு நான் சீக்கிரமா சொல்றேன், எக்ஸோட யாத்திராகமம் 10:11. அடுத்து ஒரு தளர்வு ஒண்ணு செய்யுங்க, புருஷர்கள் மட்டும், இப்ப நீங்க ஆண்கள் மட்டும் போங்க, வயசானங்காரன் போயிடக்கூடாது, 60 மேல போயிடாதீங்க. ஹல்லேலூயா. கொரோனா வந்துடும். ஹல்லேலூயா. இப்ப ஒரு தளர்வு இருக்குது பாருங்க, இப்ப நீங்க புருஷர் மட்டும் நீங்க போங்க, அன்னைக்கும் இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, அது முடியாதுங்க, நாங்க புருஷங்க மட்டும் போய் ஒன்னும் சாதிக்க போறது இல்ல, நாங்க குடும்பம், எங்க பிள்ளைங்க, எங்க உடமைகள், எங்க ஆடு மாடு, நாங்க எல்லாம் இணைந்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க விரும்புகிறோம். அன்னைக்கு அநேக நேரங்கள் சத்துரு வச்சிருக்க திட்டமே அதுதான். அநேக நேரங்கள் ஆலயத்துல வந்தாலும், தேவனை ஆராதிக்க வந்தாலும், நம்ம முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்க விடுவதில்லை. ஏதோ கொஞ்சம் வர்றோம், கண்ணு மூடுறோம். கடமைக்கான ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. ஹல்லேலூயா. நம்பர் த்ரீ, மூன்றாவது தளர்வு, எக்ஸோடஸ் 10:24-25 வாசிச்சீங்கன்னா, நீங்க குடும்பமா போலாம், பிள்ளைகளையும் கூட்டிட்டு போங்க, ஆடு மாடை மட்டும் கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா ஒரு பிடி இருக்கு பாருங்க, ஏன்னா ஆடு மாடை தேடி திருப்பி வருவான். ஏன்னா ஆடு மாடுதான் சவுலையுடைய ராஜ்யபாரத்தையும் மாத்திருச்சு. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆடு மாடு இருந்தா இவங்களுக்கு தெரியும், விட்டு போன ஆடை தேடி இவன் வராம போக மாட்டான். ஏன்னா கழுதையை தேடி போனவன் திரும்பி வந்தான் இல்லையா? இனி அதை பார்க்கும் போது தெரியும். அதனாலதான் சொல்றாரு, பார்வோன் சொல்ற, நீங்க போங்க, உங்க மனைவியும் போங்க, உங்க பிள்ளைகளையும் போங்க, ஆடு மாடு மட்டும் இருக்கட்டும். ஹல்லேலூயா. அடுத்த தளர்வு, ஆனா இவங்க சொன்னாங்க, அது முடியாதுங்க, நாங்க பலி செலுத்துறதுக்கு எதை எடுத்து பலி செலுத்தணும்னு எங்களுக்கு தெரியாது, எது எப்ப பலி செலுத்தணும்னு தெரியாது. நாங்க போனோம்னா எங்க ஆடு, எங்க மாடு, எங்க எல்லாம் நாங்க இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டுடைய ஆவியாரமே பார்த்து சொல்றாரு, சீர்குலைந்த நம்முடைய மூடப்பட்ட இந்த சபைகளை நாம திறக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வாராரு. ஹலே. முந்தின நாட்களில் நாம் எப்படி ஃப்ரீயா ஆண்டவர் ஆராதிச்சோமோ, எவ்வளவு விடுதலையோடு கர்த்தர் ஆராதிச்சோமோ, அதை விட மேலாய் கர்த்தர் வருகிற நாட்களில் நம்முடைய ஆலயங்களை திறப்பாராக. அதுக்கு நம்முடைய கண்ணீர் ஜெபம், ஆண்டவரே எங்க சபைகள் திறக்கப்படட்டும், ஒரு தளர்வுகளோடு உள்ள ஆராதனை அல்ல ஆண்டவரே, நாங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் வருவதாக. ஹல்லேலூயா. நம்பர் த்ரீ, சீர்குலைந்த தேசம் இந்தியா. ஒரு பரந்து விரிந்த நாடு, எல்லா வளமும் இருக்குது, சீர்குலைந்த நாடு. உலகத்தின் பல்வேறு இடங்கள் நீங்க ஒருவேளை பார்த்துட்டீங்களாலும் உங்களையும் நாங்க வாழ்த்துக்கிறோம். சீர்குலைந்த நாடு, கொரோனா தம் பாட்டுக்கு முழு உலகத்தையே புரட்டி போட்டு இருக்குது. ஹல்லேலூயா. போதாத குறைக்கு மறுபக்கம் வெட்டுக்கிளி, பொருளாதார சீர்குலைவு. இந்தியாவினுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசம். இந்தியா மட்டும் உலக நாடுகள் எல்லாமே அப்படித்தான், பொருளாதாரத்துக்காக வேண்டித்தான்
இப்போ லாக்டவுன்ல தளர்வுகள் வழங்கப்படுது உங்களுக்கு தெரியும். பொருளாதார சீர்குலைவுகள், இயற்கை பேரழிவு, புயல், மழை. கண்ணால நீங்க ஜெபம் பண்ணீங்க, நான் கேட்டேன். கேரளாவிலே இடுக்கியில நிலச்சரிவு, பிளைட் ஆக்சிடென்ட்கள், எவ்வளவோ சம்பவம். இந்த குழு ஜபித்ததை நான் கேட்டேன். ஹல்லேலூயா, நம்முடைய ஜபம் இப்படிப்பட்ட பேரழிவுல இருந்து தேசத்தை காப்பாற்றுவதாக. ஆண்டவர் சொல்றாரு, சீர்குலைந்த தேசத்தை நான் திரும்ப கட்டும்படி நம்முடைய ஜபத்தை கத்த இன்னும் எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா, சீர்குலைந்த நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நம்ம கட்டணும்னு சொன்னேன், ஒன்று சொன்னேன், கவனிச்சிருக்கீங்களா? சிதைந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம திரும்பி நாம தான் கட்டணும், நாம தான் கட்டணும். ஜபத்துல வேதம் வாசிப்புல அதிகமான நேரம், அதிகமான நேரம். ஆண்டவரே, நம்முடைய பாதத்துல இன்னும் அறியணும் ஆண்டவரே, இன்னுமே அறியணும் ஆண்டவரே, ஒரு அக்கினி ஜுவாலையாக மாற்றும் ஆண்டவரே. இரண்டாவது நான் சொன்னேன், சபைகள் எல்லாம், மூடப்பட்ட சபைகள் எல்லாம் மீண்டும் திறக்கப்படணும் ஆண்டவரே, மீண்டும் திறக்கப்படணும். கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற அளவுல சபைகள் திறக்கப்படட்டும். மூன்றாவது சொன்னேன், சீர்குலைந்த என் தாய் நாடு. ஹல்லேலூயா, பாருங்க, எத்தனையோ பரிசுத்தவான்களை பலிகடா எல்லாம் பலியாக்கி இருக்கு இந்த கொரோனா. எத்தனையோ தலைவர்கள், உலக வல்லரசுகள், தேவ பிள்ளை, நாம் நிற்கிறது கத்துடைய கிருபை மட்டும்தான். ஹல்லேலூயா, முற்றிலும் இந்த வியாதியிலிருந்து கத்த தேசத்தை பாதுகாப்பாராக. இந்தியாவின் பொருளாதாரம், விலைவாசி உயர்வு உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் அதை கஷ்டப்படுறோம். சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறதுனால பொருளாதாரத்தின் நிலைவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் ஒண்ணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கத்த மீண்டும் திரும்ப கட்டுவார. நான் இதை சொல்லும் போது ஆவியானவர் என்னோடு பேசுறது நான் உணர்றேன். நிச்சயமா நம்ம இணைந்து ஜெபிக்கும் போது ரொம்ப லேட் ஆகாம, ரொம்ப லேட் ஆகாம கத்த சீக்கிரத்துல, ஆண்டவரே என் தேசத்துல இந்த அழிவை நான் எப்படி பார்ப்பேன், இனி கொரோனா சாவை நான் எப்படி பார்ப்பேன் ஆண்டவரே, இந்த கொரோனா சாவை நான் எப்படி பார்ப்பேன் ஆண்டவரே, என் தேசத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி பார்ப்பேன். கண்களை மூடி எங்களோடு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? பிளீஸ் க்ளோஸ் யுவர் ஐ. மூன்று காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அநேக சகோதரிமார்கள், அநேக சகோதரர்கள் எங்களோடு இணைந்து இருக்கிறீங்க. ஆவியானவர்களோடு பேசினது எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியானவர்களோடு பேசுவாராக, ஆவியானவர்களோடு பேசுவாராக. எல்லா கண்களும் மூடப்படட்டும். எல்லாரும் சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. இனி ஆவிக்கிற வாழ்க்கை அணைய விட மாட்டேன் ஆண்டவரே, அணைய விட மாட்டேன் ஆண்டவரே, அணைய விட மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க. ரே பாபா, அப்படி கண்ணை மூடி செபிக்கும் போதே கர்த்தருடைய மகிமை உங்களை ஒவ்வொருவரையும் மூடட்டும். சத்தம் உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பே. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை சிதைந்து போயிருக்குது ஆண்டவரே, எங்கள் தேசம் பாழாக்கப்பட்டிருக்குது ஆண்டவரே, கொள்ளை நோய்கள், உலகத்தின் பல்வேறு காரியங்களினால ஆண்டவரே எங்கள் தேசம் பாழாக்கப்பட்டிருக்குது ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்கள் தேசத்தில் வெளிப்படட்டும். உம்முடைய இறக்கம் உண்டாகட்டும் அப்பா, உம்முடைய இறக்கம் எங்கள் தேசத்தில் உண்டாகட்டும். உண்டாவதாக சொல்லுங்க, உங்க விளக்கு திரும்ப கட்டுவாராக. ஆவியான அநேகரோடு பேசுறாரு, அநேகரோடு பேசுறாரு, அநேகரோடு கத்தர் பேசுறாரு. நன்றி அப்பா. ஆண்டவரே, சிதைந்து போன எங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய திரும்ப கட்டு ஆண்டவரே, திரும்ப கட்டு ஆண்டவரே. கேளுங்க, ஒரு ஜப ஆவி, ஒரு பாரம் நமக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கைய திரும்ப கட்டு ஆண்டவரே, நான் எரிந்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. என் ஆவிக்குரிய வாழ்க்கை சிதைய விட மாட்டேன். லாக்டவுன்ல ஆண்டவரே பழைய பலன் போதாது ஆண்டவரே, 10% சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நான் எரிந்து கொண்டே இருப்பேன். ஒவ்வொருவரையும் அதிகமாக தொடுகிறது. நீங்க ஆராதிக்கலாம், உங்க வீடுகள் தானே இருக்கிறீங்க, நீங்க இருக்கிற இடங்கள்ல ஆவியானவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற இந்த வறுமைகள் மாறட்டும் ஆண்டவரே, இந்த சோர்வின் ஆவிகள் மாறட்டும் ஆண்டவரே, இந்த கலக்கத்தின் ஆவிகள் மாறுவதாக, இந்த பயத்தின் ஆவிகள் மாறுவதாக,
இது எப்பொழுது இந்த அனுபவம் மாறுவாண்டவரே என்னால ஜெபிக்க முடியல. ராத்திரி நேயரோடு பேசுவதை நான் பாக்கிறேன். உடைந்து போன சிறு வாழ்வு, உடைந்து போன ஆவிக்குரிய வாழ்வு கத்த திரும்ப கட்டுகிறார். எல்லாரும் சேர்ந்து கத்த ஆவி நரம்பி ஜாமண்ண போறோம். இந்த ராத்திரி கத்தர் சொல்லுகிறார், திரும்ப தருவேன், திரும்ப தரப்போறேன், திரும்ப தரப்போறேன். உங்க ஆவிக்குரிய வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு, ஓ சீர்குலைந்து போன, சிதைந்து போன ஆவிக்குரிய வாழ்வு. ஆண்டவரே இந்த ராத்திரி எங்களோட பேசுங்க. உங்க தரிசனங்களை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே, உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும் ஆண்டவரே, இன்னும் நாங்க எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. உன்னால ஜெபிக்க முடியல சில மன போரங்களினால, சின்ன சின்ன கவலைகளினால உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சத்துரு திட்டமிட்டு தகர்க்க விரும்புகிறான். எழும்பு மகளே, எழும்பு மகனே, கர்த்தருக்காக எப்போதுமே உமக்காக நான் எழும்பணும் ஆண்டவரே, உமக்காக நான் எழும்பணும் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்க என்று எத்தனை பேர் சொல்லுகிறீங்க. கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. கர்த்தருடைய மகிமை நீங்க அனுபவிப்பீங்க. மூன்று காரியத்தை உங்களோடு சொன்னேன். உங்க வாழ்க்கையில உங்க தனிப்பட்ட வாழ்வு, சபை, தேசம், இந்த மூன்றுக்கும் ஒரு விடிவு இந்த சேனல் மூலம் ஜெபிக்கிற நம்ம மூலம் நிச்சயமாய் கத்த தருவாரா, நிச்சயமாய் கத்த நமக்கு தருவார். தேங்க்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்து கத்தரை மையப்படுத்துன்னு உங்க எல்லாருக்கும் நன்றி. விசேஷமாய் பாஷா விஜயகுமார் அவருக்கு விசேஷமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வார்த்தையை கேட்க கர்த்தர் உதவி செய்தார். தேங்க்யூ பாஸ்டர் செல்வின். சொல்றோம் ஆண்டவர் அவரையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் நாட்களிலே வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துவாராக. அது மாத்திரமல்ல, மூன்று காரியங்களை குறித்து யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:25 நாம் கேள்விப்பட்டோம். ஒன்று, சிதைந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை என் தேவன் கட்டுகிறவராக இருக்கிறார். 2, மூடப்பட்ட சபைகளை ஆண்டவர் திரும்ப எடுத்து கட்டுகிற தேவனாக இருக்கிறார். 3, சீர்குலைந்து போன தேசத்தை கர்த்த திரும்ப எடுத்து கட்டுகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்ததான சூழ்நிலைகளை ஓமையாக சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் சத்துருவானவன் செயல்பட்ட நேரத்துல அவர்கள் இல்லை, நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் எங்கள் குடும்பத்தோடும் எங்கள் சம்பத்துகளோடும் சேர்ந்தே நாங்களை ஆராதிப்போம் என்று சொல்லி அவர்கள் திடகாத்திரமாய் நின்றதுனால ஸ்தோத்திரம் ஆராதனைக்கு தடையாயிருந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது என்று சொல்லி நாம் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை மிகுந்த வல்லமையோடு கேட்க இடவேண்டாயிற்று. இந்த நாளிலேயும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இதை போல கட்டுகள், போராட்டங்கள், நீ என்ன வேணாலும் பண்ணு, பிசாசு என்ன சொல்லுவான், ஆராதிக்காதன்னு சொல்லுவான், சபைக்கு போகாதன்னு சொல்லுவான். ஒரு ஜீவனுள்ள தேவனை குறித்து நமக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் கண்ணுக்கு தெரியாத கொரோனாவை குறித்து நம்ம ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுது. ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மளை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னும் நம்மை திடகாத்திரமாய் நிறுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கேட்ட வார்த்தைகள் நம்முடையதான இருதயங்களிலே பதிந்து கொள்ளவும் அவைகளை தொடர்ந்து நான் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்திலே அபியாசப்படுத்தவும் அதன் மூலம் வருகிறதான வெற்றியை பெற்றுக் கொள்ளவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனங்கள் இருதயத்துக்குள்ள போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி உங்க மைண்டை நீங்க மாத்திக்கிடணும். ஸோ என்னோடு கூட தேவன் பேசினார் என்றதான அந்த திறந்த மனதோடு நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் வசனம் உங்கள் வாழ்க்கையில பெரிய விடுதலையை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் தொடர்ந்து நம்முடைய மத்தியில பேசினதான பாஸ்டர் செல்வின் சிங் அவர்களுக்காக ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறேன். அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சோதரம் நன்றாய் ரெண்டு பேரும் புருஷனும் மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து நன்றாய் ஊழியம் செய்கிறவர்கள், சபைகளை கட்டுவது மாத்திரமல்ல அநேக இடங்களில கர்த்தருக்காய் பிரயோஜனப்படுகிறவர்கள். ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியங்கள் இன்னும் தலைக்க தொடர்ந்து கர்த்தர் அநேக ஆயிரங்களுக்கு மத்தியில் அவர் பயன்படுத்த நம்முடைய கண்களை மூடிக்கொள்ளோமா. பரலோக தகப்பனே, நல்ல ஆண்டவரே,
பாஸ்டர் செல்வன் சிங் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தம்முடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதியும் அவருடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணும். எங்களுடைய மத்தியிலே கொண்டு வந்து ஆண்டவரே சிதைந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப கட்டுவேன் என்றும், தொடர்ந்து மூடப்பட்ட சபைகளை நான் திறக்க உதவுவேன் என்றும், சீர்குலைந்த தேசத்தை நான் திரும்ப எடுத்து கட்டுவேன் என்றும் சொல்லி ஆண்டவரே ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொண்டு வந்து நம்முடைய மகன் மூலமாய் பேசினீரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய மகனையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்தும். அவர் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அநேகருடைய இருதயத்துல ஆறுதலாக தேறுதலாக அமையும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஜப பகுதிகளெல்லாம் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன், அமேன், அமேன். தேங்க்யூ பாஸ்டர் செல்வின். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அமேன். இப்போ